Hi students, this is Alex here. In the video, we will rank of a matrix. Now, a matrix is a rank. Now, the rank is a matrix. You can order it. So, how row and column. For example, if a matrix is 2 rows and 3 columns. Now, this rank is the number minimum. அது இருக்கலாம் இல்ல அதோட கம்மியா இருக்கலாம். For example, இப்போ நான் 2 rows and 3 columns சொன்னேன்லையா, இந்த ரெண்டு நம்பர்ல எது minimum 2. அப்ப இந்த மேட்ரிக்ஸோட rank வந்து எது 2 ஆ இருக்கலாம் இல்ல 2 ஓட கம்மியா இருக்கலாம். For example, இன்னொரு மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ 3 rows and 3 columns இருக்கு. இப்போ 3 rows and 3 columns இருக்கும்போது இதுல minimum அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் தான். சோ அது 3 அப்படினு தான் நம்ம கன்சிடர் பண்ணனும். அப்போ இதோட rank வந்து 3 ஆ இருக்கலாம் இல்ல 3 ஓட கம்மியா இருக்கலாம். இப்போ இதுவே ஒரு 3 rows and 4 column இருக்கு அப்படினா இதுல வந்து இந்த 3 and 4 க்கு மினிமம் நம்பர் வந்து 3. அப்ப இதோட ரேங்க் வந்து 3 ஆ இருக்கலாம் இல்ல 3 ஓட கம்மியா இருக்கலாம். சோ இந்த பேசிக் ஃபேக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து மைனர் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். சோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 rows and 3 column மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படினா நம்ம அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ ஒருவேளை நான் ஜீரோவா இருந்தா அப்ப ரேங்க் வந்து 3. ஒருவேளை ஜீரோவா வந்துருச்சுனா ரேங்க் 3 இல்ல 3 ஐ விட கம்மி அப்படினு அர்த்தம். So, this is a concept. Now, suppose we have a matrix. That is 3 rows and 3 columns. So, column 3 is the determinant. That is, column 1, column 2, column 4. This is the determinant value. This is column 1, column 3, column 4. So, this is the minor value. Suppose this is 0. Everything is 0. இதோட இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3 கிடையாது 3 ஓட கம்மின்னு அர்த்தம். சப்போஸ் எல்லாமே 0 வந்து ஏதாவது 1 1 நான் 0 வந்துச்சா அப்ப ரேங்க் 3 அப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். சரி, இப்போ எல்லாமே 0 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரேங்க் வந்து 3 இல்ல அப்ப 2 ஆர் less than 2 இருக்கும் அப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணனும், நம்ம மேட்ரிக்ஸோட மைனர் வந்து 2 rows 2 column இருக்கறவரை நம்ம அதுல இருந்து चूஸ் பண்ணனும். சோ அதுல எல்லா பாசிபிள் மைனர்ஸையும் எழுதி அதோட வேல்யூ எவாலுவேட் பண்ணோம். சப்போஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சு அப்படினா அப்ப ரேங்க் 2 கிடையாது. சப்போஸ் அதுல ஏதாவது ஒன்னு நான் ஜீரோவா இருந்துச்சுனா ரேங்க் 2 அப்படினு சொல்லலாம். சப்போஸ் இப்போ எல்லாமே நமக்கு வந்து 0 வந்துருச்சு அப்படினா அப்ப ரேங்க் வந்து 1 வரும். சோ நம்ம வந்து ஒரு 1 row 1 column இருக்க மாதிரி ஒரு எலிமெண்ட் எடுத்தோம் அப்படினா அது நான் ஜீரோவா இருந்துச்சு அப்படினா நம்ம அதோட ரேங்க் வந்து 1 அப்படினு கன்க்ளூட் பண்ணுவோம். சோ இதுதான் இந்த மைனரை யூஸ் பண்ணி நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிற மெத்தட். இப்ப ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஈஸி மெத்தட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எசலான் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணிடுவோம். சோ ரோ எசலான் ஃபார்ம் அப்படின்றது நம்ம போன கான்செப்ட் வீடியோல பார்த்தோம். சோ ரோ எசலான் ஃபார்மா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு ரோல வந்து சம் நம்பர்ஸ் இருக்கு அண்ட் 0 இருக்கு அப்படின்னா அது வந்து நான் ஜீரோ ரோஸ். எல்லாமே 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 0 ரோஸ். சோ இப்போ நீங்க வந்து ஒரு 3 rows இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அதுல ஆல் தி 3 ரோஸ்லயும் வந்து ஏதோ some எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது 0 தவிர வேற நம்பர்ஸும் இருக்கு. ஆனா அது ரோ எசலான் ஃபார்ம்ல இருக்கு அப்படினா சோ 3 rows நான் ஜீரோவா இருக்கறனால இதோட ரேங்க் வந்து 3. சப்போஸ் இப்போ 2 row மட்டும் நான் ஜீரோவா இருந்து ஒரு row ஃபுல் ஜீரோவா இருக்கு அப்படினா அந்த என்டையர் மேட்ரிக்ஸ்ல 2 நான் ஜீரோ ரோஸ் இருக்கறனால நம்ம இதோட ரேங்க் வந்து 2 அப்படினு சொல்லிடலாம். அப்ப இதுவே ஒரே ஒரு ரோ மட்டும் நான் ஜீரோ இருக்கு, மீதி 2 ரோ கம்ப்ளீட்டா ஜீரோவா இருக்கு அப்படினா இதோட ரேங்க் வந்து 1. அப்ப இது வந்து நம்ம ரோ எசலான் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்றத வச்சு நம்ம அதோட ரேங்க் சொல்லிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஐடென்டிட்டில வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல 1 0 0 இருக்கும், செகண்ட் ரோல 0 1 0 இருக்கும், தேர்ட் ரோல 0 0 1 இருக்கும். இப்போ 3 ரோலயும் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப இதோட ரேங்க் வந்து 3. இதுவே எல்லாமே 0 மேட்ரிக்ஸா இருக்கு அப்படினா அதுல நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸே இல்ல. அப்ப இதோட ரேங்க் வந்து 0. சோ இந்த மாதிரி நம்ம ரோ எசலான் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸை கவுண்ட் பண்ணி இதோட மேட்ரிக்ஸோட ரேங்க்கை நம்ம சொல்லிடலாம்.